சீக்கிரம் கழுத்துக்குள்ள எல்லாம் முடிச்சு விட்டு குளிப்பாட்டி விடுங்க, நான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, வர வர டைம் லேட் ஆகுது. காதுக்குள்ள எல்லாம் கசகசன்னு இருக்கு, ரிமூவ் பண்ணி விடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நான் போது நான் மூஞ்ச போட்டு இந்த தேய் தேய்க்கிறீங்க, கலரே வந்துரும் போல இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய க்ரூமிங் ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க கப்பிள்ஸ் ஷிட்ஸு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மிக்கி அண்ட் பெல்லா. இவங்க பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டான கப்பிள்ஸ்னே சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் ஒன்றா இருப்பாங்க, சில நேரங்களில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அண்டு இது வந்து பெல்லா, இவங்க வந்து ரொம்ப ஷை டைப். மிக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு மேல் பப்பி. இவங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக ஒன்றாவே இருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெட் பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியல. ஐ மீன் அவங்க வந்து ஒர்க் டென்ஷனில் பிஸியாக இருக்கிறதுனால வந்து ஜீரோ கட் கேட்டிருந்தாங்க, நம்மளும் ஜீரோ கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா டேபிளில் ஏற்றுனதுலேருந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, பேசாமல் படுத்து கிடப்பாங்க. என்னென்னாலும் பண்ணிக்கோப்பா, நான் வாடகை பேசாமல் படுத்து கிடக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பாங்க. என்ன ஒன்றுன்னா இவங்க இவளுக்கு மட்டும் பெல்லாக்கு மட்டும் ஃபேஸில் ட்ரிம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் மிக்கி அப்படி கிடையாது, அவன் வாட்டுக்கு பேசாமல் உட்காந்துக்கிட்டே இருப்பான், அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான். அது சின்ன சின்ன பயம் தான், இதெல்லாம் வந்து நம்ம சகஜந்தான் கைஸ், நீங்கள் பார்த்தா தெரியும். உடம்புல ட்ரிம் பண்ணும்போதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டான், ஃபேஸில் ட்ரிம் பண்ணும்போது தான் லைட்டாக பயப்படுவான். அண்டு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஜீரோ ட்ரிம் பண்ணி ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் பரவ விட்டுட்டு டெயிலில் கொஞ்சம் பரவ விட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே குளிப்பாட்டி நீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனல் போர்ஷன், யூரினரி போர்ஷன் இந்த இடத்தையுமே வந்து நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணிடுவோம். இவங்க எதனால் ஜீரோ கட் கேட்குறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் வந்து ஃபுல்லாக ஒர்க்கில் போகிறதுனாலையும் சின்ன பிள்ளைங்க இருக்கிறதுனாலையும் ரொம்ப அந்த பரில் எதுலையாவது வாய் வச்சுருவாங்க அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. பட் சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் நம்ம தாராளமாக டாக்ஸ் வளர்க்கலாம். டாக்ஸ் வளர்க்குறதுனால அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே அதிகரிக்கும். ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சிட்டிஸில் வளர்கிற பிள்ளைங்களை விட ஃபார்ம்ஸ், அதாவது இந்த பண்ணைகள் இந்த மாதிரி இடத்துல வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அதிகமான இம்யூன் சிஸ்டம் இருக்கிறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ஏன்னா வந்து சின்ன சின்ன வைரஸ் பாக்டீரியாஸ் நம்ம உடம்புக்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து நீங்கள் டாக்ஸ் வளர்க்குறீங்க, ஷிட்ஜூஸ் வளர்க்குறீங்க, இந்த மாதிரி இப்போ கேட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னாலுமே தாராளமாக வளர்க்கலாம். என்ன ரொம்ப அதிகமாக பக்கத்தில் போகக்கூடாதுங்க, சில நேரங்களில் பர் மூக்குக்குள்ளே போச்சுன்னா இந்த மாதிரி சளி பிரச்சனை இல்லை ஒரு ஆஸ்துமா பிரச்சனை அந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து அது கன்ஃபார்மாக வரும்னு கிடையாது, பட் தெர் இஸ் 10% சான்ஸ். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 6 மந்த்ஸ் டு 1 இயர் வரைக்கும் அந்த பப்பிகைஸ் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஒரு ரூமுக்கு வெளியில் வச்சுக்கோங்க, ரொம்ப பக்கத்தில் விடாதீங்க. ஒரு 1 இயருக்கு அப்புறம் தாராளமாக கிட்ஸை வந்து உங்கள் டாக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மாடுதல் பார்ப்போம். பாய்.